புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 3598 பக்கம் 181 தலைப்பு தன் தகப்பனுக்கு கனவீனமாயிருந்தவன் ஆதார வசன பகுதி 2 நாளாகமும் 33 அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். நீதி தன் ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதிமொழிகள் 14:34 வசனம். வேறொரு பாடத்தில் எசேக்கியா அநேக விதங்களில் ஒரு முன்மாதிரியான ராஜாவாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் உண்மையுள்ளவராகவும் காணப்பட்டார் என்பதை பார்த்தோம். இப்பாடத்தில் நல்ல மனுஷராகவும் கர்த்தருக்கு நேர்மையானவராகவும் காணப்படுபவர்கள் சரியற்ற தகப்பன்மார்களாகவும் தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் தங்களுக்கு இருக்கும் பொறுப்பின் விஷயத்தில் அஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடும் என்று எடுத்து காட்டுகின்றதாய் இருக்கும். அந்தோ பரிதாபம், இன்றும் கூட இப்படியாகவே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகவும் பரிசுத்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுபவர்கள் மத்தியிலும் கூட சிலர் இவ்விஷயத்தில் தெளிந்த புத்தியுள்ள மனதின் ஆவியினை அடைய இன்னமும் தவறுகிறவர்களாகவே காணப்படுகின்றனர். தெல்லையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6 வசனம் என்று வேத வாக்கியம் தெரிவிக்கின்றதாய் இருக்கிறது. அதாவது பிள்ளையினுடைய வரையப்படுதலுக்கு ஏதுவான மனமானது முறையாய் பேணப்பட்டால், நீதியின் கொள்கைகளினால் முறையாய் பதிய வைக்கப்பட்டால், பிள்ளையானது அவ்வப்போது தற்காலிகமாய் தடை செய்யப்பட்டுள்ள பாவ வழிகளில் செல்ல முற்பட்டாலும் பதிய வைக்கப்பட்ட காரியங்களானது முழுமையாய் அழிந்து போகாது என்பதுதான் கருத்தாகும். இந்த முக்கியமான காரியமானது கர்த்தருடைய ஜனங்கள் அனைவராலும் தெளிவாய் புரிந்து கொள்ளப்பட முடியுமானால் உலகத்திற்குள் குழந்தையை கொண்டு வருகையில் முக்கியமான ஒரு பொறுப்பானது, துறக்க முடியாத ஒரு பொறுப்பானது சரியான மனம் கொண்ட எந்த ஒரு நபராலும் தட்டி கழிக்க எண்ணம் கொள்ளப்படாத ஒரு பொறுப்பானது கையில் எடுக்கப்பட்டுள்ளது என்பது அனைவராலும் உணர்ந்து கொள்ளப்பட முடியும். இந்த ஒரு கருத்தானது சியோன் காவல் கோபுர வெளியீட்டினுடைய வாசகர்கள் யாவரின் மனதிலும் பதிய வைக்கப்பட முடியுமானால் இது நிச்சயமாய் அவர்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் அதிகமாய் பிரயோஜனம் உண்டாக்குகின்றதாக இருக்கும். சத்தியமானது காவல் கோபுர வெளியீட்டின் வாசகர்களுடைய ஜீவியத்திலும் அவர்களது குடும்பங்களின் மீதும் கூட பல்வேறு வழிகளில் பெரிதளவில் செல்வாக்கு கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். இது கர்த்தருடைய ஆவியின் தெளிந்த புத்தியுள்ள மனிதனுடைய ஆவியின் அன்பின் ஆவியின் நீதியின் ஆவியினுடைய நடைமுறை சார்ந்த செயல்பாடுகளாகும். இவை அதிகமாக பெருகி தற்கால ஜீவியத்தில் பிள்ளைகளுடைய நலன் கருத்த காரியங்களில் மாத்திரம் வெளிப்படாமல் இதோடு கூட பரத்திலிருந்து வரும் ஞானமானது முதலாவது சுத்தம் உள்ளதாகவும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாகவும் இருக்கின்றது என்பதற்கான நற்சாட்சியானது நண்பர்கள் மற்றும் அயலார்களுக்கு முன்பும் காணப்படுவதாக எசேக்கியாவின் பொல்லாத குமாரன் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். மனாசே பற்றிய பதிவுகளானது சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது மற்றும் அது கர்த்தர் பார்வையில் அருவறுப்பாய் இருந்தது. 12 வயதுள்ள சிறுவன் சரியாய் வளர்க்கப்பட்டிருந்தால் நீதியின் வழியிலும் கர்த்தரை பற்றின உணர்ந்து கொள்ளுதலிலும் யூதேயாவில் கர்த்தருடைய பிரதிநிதியாக தான் காணப்படும் பொறுப்புள்ள ஸ்தானம் குறித்த உணர்ந்து கொள்ளுதலிலும் போதுமான அளவுக்கு உறுதிப்பட்டிருக்கும் பகுத்துணர்வையும் புத்தியையும் ஓரளவுக்கு பெற்றிருக்க வேண்டும். பிள்ளைகள் 20 முதல் 30 வயதை அடையாதது வரையிலும் அவர்களால் பகுத்தறிவுள்ள மற்றும் விவேகமான சிந்தனைகளை சிந்திக்க முடியாதவர்களாய் இருப்பார்கள் என்று எண்ணி அநேகம் பெற்றோர்கள் தவறு செய்கின்றனர். மாறாக 10 வயதை அடைவதற்கு முன்னதாகவே ஈரியத்தை விட்டு என்றும் நீங்கா எண்ணங்களானது மனதினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மற்றும் இப்படிப்பினை கொடுக்கப்படுதலானது குழந்தை 1 மாத குழந்தையாக இருக்கும் போதே கொடுக்க துவங்கப்பட வேண்டும். சட்டத்திற்கும் ஒழுங்கிற்கும் சிருஷ்டிகளின் மேலான அதிகாரத்திற்கு அடையாளமாக காணப்படும் பெற்றோரின் அதிகாரத்திற்கும்
அன்புடன் கீழ்ப்படிவதற்கான படிப்பினைகளானது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தன் பெற்றோர்களையும் தன் இல்லத்தின் சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் மதிக்க கற்றுக்கொள்ளாத பிள்ளையானவன் கர்த்தருக்கும் அவரது உடன்படிக்கையினுடைய பிரமாணங்கள் முதலியவைகளுக்கும் தனக்கு காணப்படும் பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளும் விஷயத்தில் சிரமத்திற்குள்ளாகுவான். குழந்தை பருவ காலங்களானது குழந்தையின் விருப்பப்படி அல்லது முக்கியத்துவமில்லாத காரியங்களில் அல்லது விளையாட்டுகளில் செலவிடப்பட வேண்டும் என்று எண்ணுவது தவறாகும். வாழ்க்கை என்பது மாபெரும் சிக்கலான ஒன்று என்றும் மகா ஆசீர்வாதமான ஒன்று என்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஞானமாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வாழ்க்கையில் செய்யப்படும் காரியங்களானது தேவனுக்கு மகிமையை அல்லது நமக்கு நன்மையை அல்லது மற்றவர்களுக்கு நன்மையை கொண்டு வந்திட வேண்டும் என்றும் உள்ள எண்ணங்களானது சிறு வயதிலேயே ஊட்டிவிடப்பட வேண்டும். நேரத்தை போக்குவது, நேரத்தை வீணடிப்பது பிரயோஜனம் இல்லாமல் அல்லது ஏதோ நன்மையான விதத்தில் இல்லாமல் மணி நேரங்களையும் நாட்களையும் போக்குவது என்பது அவமானத்திற்குரிய காரியம் என்றும் இது பாவம் என்றும் சிறு குழந்தை பருவத்திலிருந்தே கற்பிக்கப்பட வேண்டும். நேரத்தை வீணடிப்பதற்கு அல்லது பிரயோஜனமற்ற நன்மையற்ற விதங்களில் நேரத்தை போக்குவதற்கு கற்றுக்கொண்டிருக்கும் குழந்தையானவன் நிரந்தரமாய் பாதிப்பிற்குள்ளாகுவான். அவன் உலகில் பிரயோஜனமானவனாக இருக்க வேண்டுமானால் அவன் தன் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொண்ட தவறான பாடங்களை எதிர்த்து போராடியே எதிர்த்து முயற்சி செய்திட முடியும். பிள்ளைகளுக்கு சரியான அஸ்திபாரம் போடுவதற்கும் அவர்களது மனங்களானது ஆடம்பரமான அறிவீனமான முட்டாள்தனமான காரியங்களினால் நிரம்பாமல் பார்த்துக் கொள்ளுவதற்கும் அவர்களது மணி நேரங்களும் நாட்களும் வீணடிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளப்படுவதற்கும் பிள்ளையானவன் வாழ்க்கையில் பிரவேசிக்கவிருக்கின்ற ஜீவிதத்தின் மாபெரும் வேலைக்கு அவனை ஆயத்தமாக்கிடுவதற்கு தகுதியாக்கிடுவதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் விலையேற பெற்றது என்று அன்போடு பிள்ளையானவனுக்கு புரிய வைக்கப்படுவதற்கு பெற்றோர்கள் கடமைப்பட்டிருக்கின்றனர். வரையப்படுவதற்கேதுவான தன் பிள்ளையினுடைய மனதில் சுயநலமான காரியங்களை அல்ல மாறாக மேலான எண்ணங்களை சிறந்த லட்சியங்களை பதிய வைத்திடுவதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் கடமைப்பட்டிருக்கின்றனர். எவ்விதமான வீடெடுக்கல்களும் குற்றம் சாட்டுதலுக்கு ஏதுவானவை என்றும் கன்றுத்தனமாய் பணத்தை செய்யித்தலும் கூட பழிப்புக்கிடமானது என்றும் பணத்தை குவித்துக் கொள்வதை மாத்திரமே பிரதான லட்சியமாய் வைத்திருக்கும் ஜனங்கள் இது விஷயத்தில் வெற்றி கொண்டவர்களாக காணப்படுவார்கள் என்றும் வார்த்தையின் மூலம் முன்மாதிரி மூலம் அன்பான விதத்தில் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இன்னுமாக தேவனுடைய வழிநடத்துதலின் பேரில் நமக்கு வருகின்றதான ஆசீர்வாதங்கள் சாக்கியங்கள் அனுகூலங்கள் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தையும் நம்முடைய மன ரீதியான ஒழுக்க ரீதியான சரீர ரீதியான முன்னேற்றத்திற்காக வேண்டியும் பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாகவும் அன்பின் பிரமாணத்திற்கு இசைவாகவும் முதலாவது தேவனை அன்பு கூர்ந்து இரண்டாவது நம் அயலார்களை அன்பு கூறுதல் எனும் பிரமாணத்திற்கு இசைவாகவும் நம்மால் முடிந்த அளவுக்கு அனைவருக்கும் உதவி அளிப்பதற்காக வேண்டியும் பயன்படுத்திடுவது நியாயமான மற்றும் சரியான காரணமாயிருக்கும் என்றும் வார்த்தையின் மூலமாயும் முன்மாதிரியின் மூலமாயும் அன்பான விதத்தில் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆமீன்.